அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழுந்திருதி. இன்றைக்கி நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் தான் நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பல தோல்விகளை கண்டவர், தோல்விகளை கண்டு தோண்டு போகாதவர், வெற்றியை கண்டு கொண்டாடாதவர், தன்னுடைய தான் பெற்ற அனைத்து பயிற்சியும் தன்னுடைய மாணவர்களுக்கு அளித்து அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தி பல்வேறு நபர்களை வேலைவாய்ப்பு பெற மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்த மதிப்பிற்குரிய நான் திரு சாமியப்பன் அவர்களோடு தான் இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம முதல்ல வந்து நம்ம உற்சாகமான ஒரு செய்தியை பேசலாம். கடந்த வாரம் நடந்த கபடி போட்டியில் வந்து நம்ம 48வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சேலம் மாவட்ட அணி வெற்றி பெற்றிருக்கு. அந்த அணி வெற்றி பெற போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பியும் சொல்லியிருக்கீங்க. அது எங்களுக்கு தகவல் கிடைச்சி. அது எப்படி சார் உங்களால் சொல்ல முடிஞ்சு? அந்த அணி வெற்றி பெற்றதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நம்மளுக்கு வந்து பசங்க விளையாடுறது, நம்ம வந்து செலெக்ஷன் வச்சு எடுத்து அந்த பசங்களுக்கு 10 நாள் ட்ரைனப் பண்ணும்போதே நம்ம வந்து அவன் எப்படி விளையாடுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களுக்கு எப்படி நம்ம பொசிஷன் கொண்டு வர முடியுமா, எப்படி எந்தெந்த பொசிஷனுக்கு யார் யார் இருக்கான், இது நம்ம வந்து அதை திருப்திப்படுத்தி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசிச்சு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து நம்மளுக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிட்டு போனேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரிங்க சார், நீங்கள் ஒரு களிமண்ணை கொடுத்தா கூட அதை சிற்பமாக்குற மிகப்பெரிய திறமை உங்களுக்கு இருக்கு. அது எப்படி சார் சாத்தியமா? அது உங்களோட ஒரு எந்த விளையாட்டுமே பற்றி கபடிங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், உங்கள்ட்ட வந்து சேர்ந்தா அவன் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர் மாறிடுறாரு. அது எப்படி சார் சாத்தியமாகுது உங்கள்ட்ட? விளையாட்டு தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம வேலைங்க. விளையாட்டு தெரிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலைங்க, அவன் வரவே வேண்டியது இல்லை. விளையாட்டு தெரியாத பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை உருவாக்கி அவனை நம்ம வந்து ஒரு ஜாபுக்கோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட்டு இது வாங்கி கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 பேர் என்னால் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் படிக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணி கொடுத்து, நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப்பை பண்ணி கொடுத்து அவங்கள வந்து விளையாட்டு வீரனா உருவாக்கி ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம முன்னுதாரணமாக இருந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கே நாங்கள் உள்ளே வந்துடுவேன், மறுபடியும் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த ப்ராக்டிஸை கொடுத்து நம்ம உருவாக்கி அவனை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போய் நிலநிறுத்துறது தான் நம்மளுடைய கடமை. ஓகே சார். சரிங்க சார், இப்போ சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேலம் மாவட்டம் தான் சாம்பியன், நம்ம சேலம் மாவட்டம் தான் சாம்பியன். இப்போ 38 டிஸ்ட்ரிக் வந்து விளாண்டுருக்காங்க. இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நேஷன்ஸ் போற டீம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க சார்? நேஷன்ஸ் இப்போ எங்கே நடக்குது சார்? நேஷன்ஸ் வந்து உத்தரகாண்ட்ல நடக்குது. அதுக்கு இப்போ நம்ம ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல தான் பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எடுப்பாங்க. அந்த 20-25 பேர் எடுத்தாலும் அதை ட்ரைன் அப் பண்ணி அதை 12 ஆக்கி கொண்டுட்டு போகிறது வேலை. பட் செலெக்ஷன் எப்படி எடுப்பாங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டின்னு அது ஒரு கமிட்டி இருக்குது. சீனியர் பிளேயரும் இருக்காங்க, ஜூனியர் பிளேயரும் இருக்காங்க செலெக்ஷன் கமிட்டியில். அதில் அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கறத வச்சு தலைவர் அவர்களும், தலைவர் சோலைராஜ் அண்ணா அவர்களும், ரபீலா சார் அவர்களும் செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து மேட்ச்சில் உட்காந்துடுறாங்க. அவங்க யார் யார் எப்படி விளையாடுறாங்கிறதையும் அவங்க கொஞ்சம் அவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க. அதனோட அடிப்படையில் இங்கே செலெக்ஷன் வந்து நல்லா விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். சரிங்க சார், இப்போ சேலம் மாவட்ட அணி சாம்பியன்ஷிப்பு சாம்பியன் ஜெயிச்சு நம்ம முதல் பரிசு வாங்கிட்டோம். இப்போ நம்ம அணிக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்குது? எத்தனை வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? அந்த முடிவை நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தோற்று, முதல் ரவுண்டே தோற்று வெளியே போகிறான்னாலும் அதில் வந்து ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டு மீதி பிளேயருங்க சரியாக விளையாடாமல் தோத்துருக்கலாம். அதனால் அந்த பிளேயருக்கு சரி அந்த பிளேயருக்கு செலெக்ஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம வின்னர் வந்தாலும் இத்தனை தான் கொடுத்தாகணுங்கிறதும் இல்லை. அது செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்க, செக்ரட்டரி சார் இருக்காரு, தலைவர் இருக்காரு, அவங்க பார்த்துக்குவாங்க. பட் இவ்வளோ தாங்கிறத நான் வந்து உறுதியாக, என்னால் இத்தனை பேர்த்து கொடுப்பாங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த பதில். ஏன்னா 38 அணி நடந்துறாங்க, அதில் ஜெயிக்கிற டீம் மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்குங்கிறதுக்கு தாண்டி எல்லா அணிகளுக்கும் பரிசீலனை படிக்கும், எல்லா அணிகளும் பரிசீலனை இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னது விளையாட்டுகளுக்கு மிகவும் உற்சாகமாக இழுக்கிற செய்தியாக கூட இருக்குது சார். இப்போ செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல நல்ல பிளேயர் தான் இருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டி நல்லா விளையாண்டவங்க அது இருக்காங்க. செக்ரட்டரியும் அந்த நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய செக்ரட்டரியாக இருக்காரு, அவரும் விளையாண்டவர் தான். இதில் வந்து இப்போ சோலைராஜ் அண்ணா வர்றாருன்னா அவரும் இந்த செலெக்ஷன்லாம் மேக்ஸிமம் யாரும் தலையிட மாட்டாங்க. அப்படி தலையிட்டாலும் செலெக்ஷன் வந்து விளையாடாத ஒருத்தனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும், அதை நான் முழு மனசாக நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ வந்து செலெக்ஷன் நேஷனல் செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பயிற்சியாளராக கண்டிப்பாக வழக்கமாக வந்து நீங்கள் தான் அந்த ஜூனியர் மென்லாம் பயிற்சியாளராக போகிறீங்க சார். இந்த மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பு இது இருக்குமா சார், நீங்கள் பயிற்சியாளராக போகிறதுக்கு வாய்ப்பு? ஏன்னா அடுத்த கொஸ்டின் நான் வைக்கிறேன் சார் உங்கள்கிட்ட, பயிற்சியாளர் போனதான காரணம் தான். எப்படி சார் பாக்குறீங்க, இப்ப நீங்க பயிற்சியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஜூனியர் டீமுக்கு? இல்ல, அது மேக்சிமம் என்னதான் போக சொல்லி சொல்லுவாங்க, என்ன மேல வந்து அந்த
கோச்சிங் கொடுக்கறது அல்லது அங்கே போய் அந்த இடத்துக்கு டைமிங் என்ன பண்ணணுங்கிறது சாமி இப்போ தெளிவாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் பிளேயர் எல்லாருமே வச்சுருக்காங்க. தலைவர் வச்சுருக்காரு, செக்ரட்டரியும் வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் என்னால் வர முடியல, என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் தான் வேறவங்களை போடுவாங்களே ஒழிய இல்லைன்னா கண்டிப்பாக என்ன கன்சிடர் பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு அது 99% வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக வந்து சாரதாக வந்து இந்த முறையே பயிற்சியாளர் அனுப்பணும். கடந்த முறை வந்து மென் நேஷன்ஸ் வந்து நீங்கள் போகும்போது முதல் முறையாக வந்து குவார்டர் ஃபைனல் வந்து தமிழக அணி வந்து போயிருக்கு. ஏன் முதல் முறை அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பதக்கம் வாங்கினது இல்லையா அப்படின்னா பதக்கம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் விளாண்ட தொடர்ந்து 3 வருஷம் விளாண்ட போட்டிகளை வந்து தமிழக அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. நீங்களா இருக்கட்டும், ராஜதர் மன்னனா இருக்கட்டும், முருகானந்த மன்னனா இருக்கட்டும், இவங்களாம் வாழ்ற காலகட்டத்தில் வந்து நம்ம சாம்பியன் பட்டம் வந்து தொடர்ச்சியாக வாங்க முடிஞ்சு. இவ்வளோ காலம் நம்மளால் ஏன் சாம்பியன் பட்டத்தை பெற முடியல? முதல் முறையாக போன குவார்ட்டர் ஃபைனல் நம்மளால் கொண்டாடுறமே, அதுக்கு என்ன காரணம் சார்? அது ஒன்றும் இல்லைங்க, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது, பிடிச்சது. இப்போ இவியில் இருந்தது, டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தது. அது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் இப்போதைக்கு போஸ்டல், ஐசிஎஃப் இதில் ரெண்டில் தான் கொஞ்சம் வேலை கொடுக்குறாங்க. அதுலேயும் 1-2 அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ இவியில் 94 அப்பாயின்மெண்ட் கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் நீ இன்றைக்கு வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை. இதில் வந்து இது வந்து கொஞ்சம் ரஃபான கேம். அந்த ரஃபான கேம்லாம் அடிபடுது, பசங்க விளையாடும்போது அடிபடுது. ஒரு நீ போயிடுது அல்லது ஷோல்டர் கழுறது இப்படி வர பட்சத்தில் அந்த பையன் வந்து நீ வந்து விளையாண்டு நமக்கு வேலை கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற, கவர்மெண்ட்டில் வேலை இல்லைன்னொன்னே வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அவன் வந்து ஒரு தள்ளப்படுறான். அப்புறம் மறுபடியும் அவன் வந்து ஸ்டாண்ட் பண்ணி விளையாட முடியுமா பின்னாடி அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அவன் வந்து கேமையே அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சிடறானுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு சார்பாக உள்ள டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து பாடிக்கு பாடி சார்ஜ் பண்ணி விளையாடுற விளையாட்டு. இதில் எங்கே அடிபடும், எப்போ அடிபடும், என்ன பண்ணுங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நாம் ஒரு மேஜர் அடிபட்டால் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஜாப் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னா அது எந்த அடிப்பட்டாலும் சரி பார்த்துக்கலாங்கிறது அவன் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரிசல்ட் கொடுப்பாங்க என்னுடைய நம்பிக்கை அது. அதனால் வந்து நம்ம அதை வேலை வாய்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நீ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்தா விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய இது. அதுவும் போக இப்போ பசங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். நாங்கள்லாம் வந்து எந்த ரூபத்தில் இப்போ தோத்துட்டோம்னா பகலில் 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் அப்படியே நில்லுங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த வெறி அந்த வெறியெல்லாம் இப்போ இல்லை, பசங்கக்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் சரியாக இருக்கும். அப்போ அன்றைக்கி செக்ரட்டரி என்கிட்ட கேட்டார், ஏ சாமி நம்ம வந்து பொசிஷன் வரணும் நேஷனல்ஸில் மென்னில், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டார். ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஜாப்பில் இருக்கிற பசங்க வர முடியாது, ஜாப்பில் இல்லாத இருக்கிற பசங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பசங்க ஒரு 25 பசங்களை எடுத்து நம்ம ஒரு 6 மாதம் ட்ரெயின் அப் பண்ணோம்னா ரிசல்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவரும் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி செய்யலாம் சாமி அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது வந்தால் நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த செய்தி கூட. அவர் 6 மாதம் தொடர்ச்சி அந்த பயிற்சி போகிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நேஷன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை எல்லாருக்கும் உறுதியாக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. ஓகே சார். சார் நம்ம குவார்டர் ஃபைனல் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த குவார்டர் ஃபைனல் விளாண்டதுனால நமக்கு அந்த குவார்டர் ஃபைனல் மூலமாக என்ன மாதிரி வாய்ப்புகள் சார் இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்கும்? இல்லை இப்போ நம்ம குவார்டர் என்டர் ஆனாவே நேஷனல் கேம்ஸுக்கும் ஃபெடரேஷன் கப்புக்கும் எலிஜிபிள் ஆகிடுறோம், ஆடுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறோம். அப்போ இதில் 4 பேர் மாற்றலாம், நேஷனல் கேம்ஸில் 4 பேர் மாற்றலாம், ஃபெடரேஷன் கப்பில் 4 பேர் மாற்றலாம். இன்னும் ஒரு 8 சர்டிஃபிகேட் நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு ஒரு இதாகுது. நம்ம அதில் அந்த நேஷனல் கேம்ஸும் எங்கள் பெரிய வின் பண்ணியிருக்கோம், ஃபெடரேஷன் கப்பும் வின் பண்ணியிருக்கோம், நேஷனல்ஸும் எல்லாமே வின் பண்ணியிருக்கோம். பட் அந்த மாதிரி இப்போ அதில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்குறோம். இப்போ நேஷனல் கேம்ஸும் வர 27 வந்து குஜராத்தில் நடக்கும். அதாவது மென் நேஷனல்ஸ் நேஷனல் கேம்ஸ் எல்லா கேமும். ஓகே சார். அப்போ வேற ஏதாவது வாய்ப்பு அந்த ஃபெடரேஷன் கப் வந்து ஹைதராபாத்தில் நடக்குதுங்க, அதுக்கு 4 பேர் மாற்றிக்கலாம். ரொம்ப சந்தோஷமான செய்தி. அடுத்து ஏன்னா 8 பிளேயருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பெரிய சந்தோஷமான செய்தி சார். சார் நம்ம வந்து அந்த 8 பிளேயரை டிசைட் பண்ணுறது தலைவரும் செக்ரட்டரியும் பண்ணுவாங்க.
நம்புறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் தலைவர் சங்கர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் சார், உங்களுக்கு அசோசியேஷன் எந்த அளவுக்கு பக்க பலமாக இருக்காங்க? ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க சார? உங்களுக்கு அசோசியேஷன் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா நான் பயணிக்கவே முடியாத பயணிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்குள்ள அந்த கபடி வளர்க்கணுங்கிறதுல நான் சரி, செக்ரட்டரி சரி, தலைவரும் சரி, இன்னும் அசோசியேஷனில் நிறைய பேர் எல்லாம் அந்த விளையாட்டை வளர்க்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் போகவும் மாட்டேன், பிடிக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நல்ல நல்ல கேட்குற பிளேயரை கொடுக்குறாங்க, அதனால் நம்மளால் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும்னு போய் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஜூனியரு சப் ஜூனியர் எல்லாம் புஷி நம்ம ஃபைனல் வந்துடுறோம், அல்லது சப் ஜூனியர்லேயும் வின் பண்ணியே இருக்கோம். மென்னில் தான் இப்போ நம்ம கொண்டு வரதுக்கு இப்போ ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இந்த ஜூனியரில் சாய் டீமு, இந்தியன் சாய், அது இந்தியா ஃபுல்லாக ஒரு டீம் வரேன், நம்ம ஸ்டேட்டுக்கு தான் ஒரு டீம் போகிறோம். சரிங்க சார், அதுதான் கடைசியாக ஃபைனல் வந்து நிற்கிது. எங்கே பார்த்தாலும் அதிகம் வின் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை கண்டிப்பாக எடுப்போம். சரி சார், கட்டாயமாக நம்ம அணி வெற்றி பெறுங்க நம்பிக்கை இருக்குது சார். சார், இப்போ வந்து பிரதமர் விளையாட்டு போட்டி வந்து நடைபெறதா சொல்லியிருக்காங்க, அந்த விளையாட்டு போட்டி எப்படி நடக்கும், அதை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அது எந்த மாதிரி கான்செப்டில் சார் பண்ண போகிறாங்க? அது வர்ற 17-21 முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஒரு மேட்ச் நடத்தணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அவர் தலைமையிலன்னு சொல்ல முடியாது, அவர் ஆலோசனை பேரில் ஒரு மேட்ச் நடத்தணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 234 தொகுதி இருக்குன்னா 234 தொகுதியிலையும் 234 அந்த ஒவ்வொரு தொகுதி வயசாக, இப்போ சேலம் மேற்கு இருக்குன்னா சேலம் வடக்கில் போய் ஆட முடியாது, சேலம் மேற்குன்னா மேற்கு தொகுதியில் மட்டும்தான், இப்போ சங்கீர் தொகுதி இருக்குன்னா சங்கீர் தொகுதிகளுக்குள்ள மட்டும்தான் ஆடணும், அப்படி ஒரு கான்செப்டை வச்சு 234 தொகுதிக்கும் வச்சுருக்காரு. அதில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற ஒரு டீமுக்கு 100,000 ப்ரைஸு, ரன்னருக்கு 50,000, தேர்டு ஃபோர்த்து 25-25 வரையில் கொடுக்குறாங்க. அடுத்து வர 17-17 இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கும்போது 60 டீமும் வருதுங்க. அந்த 60 டீமையும் வச்சு மதுரையில் நடக்கிறதுக்குது, அந்த மதுரையில் நடக்கிற போட்டியில் வின் பண்ணால் 15,000 கேஷ் அவார்டு. இந்த அடிப்படையில் அவங்க வந்து நட சொல்லி மேலே பாரத பிரதமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து உத்தரவு, அதை அசோசியேஷன் மூலமாக செக்ரட்டரி தலைவர் அவங்க மூலமாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவங்கள வச்சு இதில் வந்து ஒரு தொகுதியில் 2 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 11 தொகுதினா 22 வராங்க, 2 டீமாக நம்ம அங்கே கொடுத்து விளையாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டத்துலேருந்து 2 அணிகள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. இது எக்ஸ்க்ளூசிவாக முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனல் வந்து செய்தி வந்து நம்ம சொல்ல போகிறோம். சார்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து சுற்றுப்பயணம், மின் நேஷன்ஸ் பிளேயர்ஸை கூட்டு போகிறது, ஜூனியர் நேஷன்ஸ் கூட்டு போகிறது, இந்த மாதிரி சுற்றுப்பயணத்துலேயே இருக்கீங்களே, உங்களுக்கு ஓய்வு எடுக்க நேரம் இருக்கா சார்? இல்லை ஓய்வு எடுக்கவே முடியலீங்களா? உங்களை எடுக்கிறதுக்கு ஏன் சார் நீங்கள் டைம் ஒதுக்கிறது இல்லை? நான் மட்டுமா அலையிறேன், பிளேயர் இருந்தால் அலையிறாங்க, செக்ரட்டரி இருந்தால் அலையிறாரு, தலைவர் இருந்தால் அலையிறாரு, இதெல்லாம் நாங்களாம் அந்த கபடி வளர்க்கணுங்கிறதுக்கு பண்ணுற ஒரு மோட்டிவ் தானே ஒழிய வேற அதில் ஒன்றும் எங்களுக்கு இன்னும் ஒன்று தனிப்பட்ட ஒரு விருப்பம் எதுவுமே கிடையாது. அது நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த கபடிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக கண்டிப்பாக அதுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை போன்ற விளையாட்டுகளோட அன்பு கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்து மறுபடியும் விளையாட்டுகளுக்கு வந்து செய்யணுங்கிறத எங்களுக்கு, அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். நீங்கள் வந்து அதுக்கு நேர்மாக பதில் சொல்லிட்டீங்க, ஏன்னா நீ ஓய்வு எடுக்க நீங்கள் ஓய்வு எடுக்க கூடாதுங்கிறதுக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க. ஆமாம், இது நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியாது இல்லையா, நம்ம ஓய்வு எடுக்கணும்னு நினச்சோம்னா ரிசல்ட்டு வந்து நல்லபடியாக இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணினா தான் பசங்களுக்கு, இப்போ இன்றைக்கி இவ்வளோ பேர் வேலைக்கு போனால் பிடிச்சா புரோகபடிக்கு போனால் அதுக்கு போனால் இதுக்கு போனான்னா நம்ம கஷ்டப்பட்டதுனால தான் போனேன், அது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ அந்தந்த பசங்களுக்கு புரியும். கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் வந்து கபடி விளையாடிட்டு இருக்கும்போது மைதானத்துலேயே வந்து விமல்ராஜ்ங்கிற விளையாட்டு வீரர் வந்து பரிதாபமாக இறந்துட்டார் சார். இப்போ அவர் வந்து நம்ம சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் விளாண்ட ஒரு விளையாட்டு வீரர் கூட, அவர் எப்படி சார் அந்த விளையாட்டு வீரரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் விமல்ராஜை பொறுத்த வரைக்கும் அவனை மாதிரி பசங்க கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க அப்பா அம்மா அவ்வளவு அந்த பையனை அவ்வளவு ஒரு டிசிப்ளினாக வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பையன் கிட்ட வந்ததுலேருந்து நல்ல இம்ப்ரூவ். காஞ்சி கோயில் மேட்ச்சு அவன் தான் ரொம்ப நல்லா ஆடி இப்போ பொசிஷன் கொண்டு வந்திருக்கான். இப்போ என்ன ஒரு சின்ன இதுன்னா, அந்த ஊருக்கார பசங்க தான் வந்து அவனை வந்து இங்கே லோக்கல் மேட்ச் வந்து ஆடு ஆடுன்னு கூப்பிட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்து, முழங்கால் அடிபட்டுருக்குன்னா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னான்.
சரி போய் பார்த்துக்கிட்டு நீ திங்கக்கிழமை வந்துரு, யூனிவர்சிட்டி மேட்ச் வேறு வருது, நீ அங்கே ரெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது, வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புனேன். போனால் போயிட்டு நான் ஹரியானாவில் இருக்கேன், ஹரியானாலேருந்து ஃப்ளைட் அவுட் வந்து இறங்கி வெளியே வரேன், இந்த மாதிரி விமல்ராஜ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்க முடியல, பசங்கள்லாம் கூப்பிட்றானுங்க, நான் தேனியில் இருந்துட்டு மேட்ச் ஆடிட்டு இருந்துட்டு கூப்பிட்றானுங்க, நீங்கள் பையில கையில் பைசா இருந்தால் பாருங்கள், ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அகாடமிலேருந்து போகிற பசங்களெல்லாம் போக சொல்லி பணம் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நான் தலைவர் எல்லாமே எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து போய் வருத்தம் தெரிவிச்சுட்டு குடிச்சிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ விமல்ராஜ் விளையாட்டு வந்து இறந்து போனதுக்கு வந்து நீங்கள் அசோசியேஷன் சார்பாக போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அந்த போகும்போது நீங்கள் வந்து 115,000 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் மூட்டோம். அது கடுமையான விமர்சனம் காணாச்சு. அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்ட்டு காட்டாங்க. நான் வந்து கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த விளையாட்டு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? நான் 115,000 கொடுத்தது உண்மை. இது யார் யாருக்கிட்டலாம் நான் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு தெரியும், தலைவர் செக்ரட்டரிக்கு தெரியும், இன்னும் மற்ற அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும், நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு பேர் வாங்கணும்லாம் நான் எனக்கு ஐடியா இல்லை. அது வந்து கொடுத்தது உண்மை, அது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த குடும்பத்துக்கு தெரியும்ல. அப்படி நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அவங்க வந்து எங்கே கொடுத்தாருன்னு கேள்வி கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக சார், நான் எங்கள் பேரண்ட்ஸும் வந்து கேள்வி கேட்குறதுக்கு சொல்லணும். இது வந்து இந்த கேள்வி எதுக்காக கேட்டோம்னா, நம்ம சேனலில் போடும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, அவங்களுக்காக இந்த பதில். இப்போ கூட அண்ணன் வந்து இதை சொல்ல மறுத்துட்டார், நான் கொடுத்த நான் 115,000 வார்த்தையே சொல்ல மறுத்துட்டார். நாங்கள் தான் வந்து சொல்லுங்க, ஏன்னா நாங்கள் நம்ம வீட்டு சேனல் போனதுனால நீங்கள் சொல்லுங்க சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிக்வஸ்டாக கேட்டோம்னா அவர் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் இந்த பதில் இந்த இதுதான் பதில். இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னேன். நம்ம சாருக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து நன்றி தெரிஞ்சுக்கோம் சார். ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, நான் எங்கள் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.